வணக்கம். தமிழ்நாடு லைப்ரரியன்ஸ் டாட் காம் என்ற வெப்சைட்டின் மூலமாக 33வது இணைய வழி கருத்தரங்கத்தை நடத்தி கொண்டிருக்கும் எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தந்து கொண்டிருக்கும் பார்வையாளர்களுக்கும் இறைவனுக்கும் நன்றி சொல்லி இந்த கருத்தரங்கத்தை துவக்கி வைக்கிறோம். இப்பொழுது டாக்டர் செந்தில் அவர்கள் நம்முடைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறார். அவர் இந்த கொரோனாவால் நாம் அனைவரும் தயாராகி கொண்டிருக்கும் வெப்சைட் இணைய வழித்தளம் மற்றும் டெக்னாலஜி இதுல எல்லாம் நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம். அதுல அதை பத்தின விஷயத்த நமக்காக சொல்றதுக்கு டாக்டர் செந்தில் அவர்கள் நம்முடைய வந்திருக்கிறார். அவரையும் இந்த தமிழ்நாடு லைப்ரரியன்ஸ் டாட் காமின் நிறுவன தலைவர் டாக்டர் கோதண்டராமன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இப்பொழுது திரு கோதண்டராமன் அவர்கள் நம்முடைய சிறப்பு விருந்தினரை பற்றிய அறிமுகத்தை கொடுக்கவிருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். இன்று தமிழ்நாடு லைப்ரரிஸ் டாட் காம் அமைப்பின் 33வது வெபினாரில் இணைய நூலகம் 2.0 என்கிற தலைப்பில் டாக்டர் கே ஆர் செந்தில்குமார் அவர்கள் உரையாற்ற உள்ளார். அவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். டாக்டர் கே ஆர் செந்தில்குமார் அவர்கள் நேரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் நூலகராக பணியாற்றி வருகிறார். இவர் தனது பிகாம் மற்றும் எம்எல்எஸ் படிப்பை பூண்டி புஷ்பம் கல்லூரியிலும் எம்ஏ மற்றும் எம்ஃபில் படிப்புகளை அழகப்பா பல்கலைக்கழகத்திலும் பிஹெச்டி படிப்பை பாரதியார் பல்கலைக்கழகத்திலும் முடித்துள்ளார். நூலகம் சார்ந்த இணையதளங்களை உருவாக்குவதில் இவர் வல்லவர். கரூர் செந்தில்குமார் என்ற பெயரில் தமிழ், இந்து, தினமலர், தினமணி, தினத்தந்தி ஆகியவற்றில் நூலகத்தை பற்றிய கதை, கவிதை, ஜோக்குகள் அதிகமாக எழுதியுள்ளார். சிறந்த நூலக விருது 2 முறை வாங்கியுள்ளார். கோவிட் காலத்தில் நூலக நண்பர்களுக்காக சிறந்த பேச்சாளரை கொண்ட 14 இணைய வழி கருத்தரங்கை நடத்தியவர். வேந்தர் டிவி பட்டிமன்ற ஒருங்கிணைப்பாளர், அம்மா இணைய நூலகம் தலைமை ஒருங்கிணைப்பாளர், 15 ஆய்வறிக்கைகளை தேசிய மற்றும் உலகளாவிய சஞ்சிகைகளில் பிரசுரம் செய்தவர். டெல்நெட், என்டிஎல் மற்றும் துறை சார்ந்த பல கருத்தரங்களை மாணவர்கள் மத்தியில் நடத்தியவர். விரல் நுனியில் உலக நூலகங்கள் என்ற தமிழ் இந்து கட்டுரை 15 மார்ச் 2016 வெளிவந்தது இவரது சிறப்பாகும். உலகை கண்களால் அளப்போம் நூலகம் சார்ந்த தகவலை என்ற தினத்தந்தி கட்டுரை 2018 வெளிவந்துள்ளது. கோவை நேரு பொறியியல் தொழில்நுட்ப கல்லூரியில் தலைமை நூலகராக பணி செய்து வருகிறார். நூலகத்துறையில் 15 வருட கால அனுபவம் மிக்கவர். உங்கள் அனைவரின் சார்பாக அவரை வருக வருக என வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி நன்றியுரை வழங்கவிருக்கும் முனைவருக்கே மாலதி அவர்களையும் வருக வருக என வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். நன்றி, வணக்கம். நன்றி சார். குட் ஆஃப்டர்நூன் ஆல் பிரசன்ட் ஹியர். ஐ எம் வெரி ஹாப்பி டு பார்ட் ஆஃப் த ஈவென்ட். இட் மை பிளஸர் அண்ட் ஹானர் டு டாக்டர் கோதண்டராமன் அண்ட் டாக்டர் எம் மாலதி ஃபார் ஆர்கனைசிங் சச் எ வண்டர்ஃபுல் வெபினார். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு லைப்ரரியன் டாட் காம் நடத்தும் இந்த இணைய நூலகம் 2.0க்கு உங்கள் அனைவரை வரவேற்பதில் பெருமை கொள்கிறேன். ஏறக்குறைய தமிழ்நாடு நூலகர்களின் வளர்ச்சிக்கு மிக அதிக அளவில் நிகழ்ச்சியை நடத்தும் பெருமை நமது நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் மற்றும் அமைப்பாளர் முனைவர் கோதண்டராமன் மற்றும் முனைவர் க மாலதி அவர்களை சாரும். இவர்களின் இந்த சமூக பணி மென்மேலும் வளர எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். இணைய நூலகம் 2.0 என்ற தலைப்பில் 1 மணி நேரம் நிகழ்ச்சி தர முடியுமா என்று முனைவர் கோதண்டராமன் அவர்கள் கேட்டவுடன் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தேன். ஏனென்றால் இந்த தலைப்பை பற்றி கடந்த 2 வருடங்களாக ஆராய்ச்சி செய்து பல தகவல்களை திரட்டி உள்ளேன். எல்லாவற்றையும் உங்களிடம் நேரம் கருதி விவரிக்க முடியாத காரணத்தினால் சில முக்கியமான தகவலை உங்களிடம் எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். இந்த நிகழ்ச்சியின் முடிவில் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறேன். சார், விசிபிள் சார்? சார், எஸ் சார். முதலில் என் மரியாதைக்குரிய என்னோட ஆசான்கள் முனைவர் அ கணேசன் நூலகர் பூண்டி கல்லூரி தஞ்சை அவர்களுக்கும், முனைவர் மா தமிழ்ச்செல்வன் நூலகர் காந்திகிராம் பல்கலைக்கழகம் திண்டுக்கல் அவர்களுக்கும்,
டாக்டர் பி கிருஷ்ணகுமார் சிஇஓ அண்ட் செக்ரட்டரி சார் நேரு குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் கோயம்புத்தூர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்ச்சியின் முடிவில் உங்களால் உங்களுக்கு என்று ஒரு இணையதளம் தொடங்கலாம். தமிழ் தட்டச்சு மிக எளிமையாக உங்களுக்கு கைவந்த கலையாகவும் பல இலவச இணையங்களின் தேடல் உங்களுக்கு அத்துப்பிடியாகும். உங்கள் இணையதளத்தை நீங்களே உருவாக்கலாம். இது ஒரு முற்றிலும் செலவில்லா இணையதளம். நீங்கள் ஒரு சிறந்த ஆசானாக மாணவர்கள் மத்தியில் வளம் வரலாம். நேரத்தை மிக அதிக அளவில் சேமிக்கலாம். ஆடை இல்லாதவன் அரை மனிதன் என்ற கூற்றுக்கு நிகராக வருங்காலங்களில் இணையம் இல்லாதவன் அரை மனிதனாக கருதப்படுவான். நம்மை பற்றிய தகவல்களை மற்றவர்கள் தெரிந்து கொள்ளவும் நம்மிடம் உள்ள சில தகவல்களை மற்றவர்களுக்கு போய் சேர்க்கவும் இந்த வெப் 2.0 உங்களுக்கு உதவியாக இருக்கும். இணையத்தில் அங்கும் இங்கும் கொட்டி கிடக்கின்ற நூலகம் சார்ந்த அனைத்து தகவல்களையும் ஒரு சேர சேர்த்து ஒரு இலவச இணையதளத்தில் கொண்டு அனைத்தையும் லிங்க் பண்ணி அதை வந்து கல்லூரி மற்றும் மாணவர்களுக்கு மிகச் சிறப்பாக எந்த ஒரு செலவும் இல்லாமல் நம் இணையதளத்தை நாமே உருவாக்கலாம். உங்களுக்கு ஒரு கலெக்ஷன் டெலிவரி பற்றி ஒரு சின்ன வீடியோ. இது வந்து பாம்பேல ஒரு லெசி கம்பெனி. ஒரு வாஷிங் மிஷினில் அவங்க என்ன பண்ணுறாங்க, லெசி வந்து அந்த தயிர் சர்க்கரை எல்லாம் போட்டு கலந்து அந்த நம்ம வாஷிங் மிஷின்லேருந்து வெளியே வேஸ்ட் வாட்டர் வரும்ல, அதில் வந்து அவங்க எல்லாரும் அதை பிடிச்சி குடிக்கிறாங்க. அந்த வேஸ்ட் வாட்டர் வர பைப்பில் எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அத இது நான் ஏற்கனவே சொன்னது போல உலகத்துல உள்ள அங்கங்க கிடைக்கின்ற ஓபன் சோர்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஒரு சேர சேர்த்து லெசி மாதிரி நம்ம யூசருக்கு கொடுக்க போகிறோம். அதுதான் இந்த இணைய நூலகத்தை பற்றி நம்ம சொல்ல வர்றது. இதில் என்னென்ன டைப் ஆஃப் ரிசோர்ஸ் இதில் ஆட் பண்ணலாம் அப்படின்னா, ஆர்டிகல்ஸு, புக்ஸு, பிடிஎஃப் ஆன புக்ஸு, ஆடியோ, இமேஜஸ்ஸு, வீடியோஸு, கோர்ஸ் மெட்டீரியல், டிஜிட்டல் டூல்ஸு, ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரு, இது மாதிரி எல்லா விதமான மெட்டீரியலும் 15 GB வரைக்கும் இதில் ஸ்டோர் பண்ணலாம். இது வந்து நாங்கள் உருவாக்கின லைப்ரரி தான். இது தஞ்சாவூர் மாநகராட்சி சார்பாக ஒரு லைப்ரரி இணைய நூலகம் கேட்டிருந்தாங்க. அதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம், எங்களுக்கு அந்த HTML கோடிங்கு அந்த மாதிரி மற்ற விஷயம் எதுவும் தெரியாதனால நாங்கள் கோடிங் முறையில் இது பண்ணலை. இப்போ நான் சொல்ல போகிற எளிதான முறையில் வந்து நாங்கள் இந்த இணையத்தை உருவாக்கணும். இதுக்காக என்னுடைய ஆசான் டாக்டர் ஏ கணேசன் அவர்கள் அவங்கள்ட்ட பேசி இந்த லைப்ரரியை நம்ம ரெடி பண்ணுறதுக்காக இந்த இ ரிசர்ச் பண்ணுறதுக்காக வாங்கி கொடுத்தாரு. அதை ஒரு நிமிஷம் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது எல்லாமே நான் இருந்த இடத்துலேருந்து உருவாக்கின இணையதளம். அது இதில் உள்ள இ ரிசோர்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு இப்போ விசுவல் பண்ணுறேன். தமிழ்நாடு அரசு சார்பான வேலைவாய்ப்பு தகவல்கள், 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்புக்கான புத்தகங்கள், தமிழ் இணைய கல்விக்கழகத்துக்கான சுட்டிகள்,
திருக்குறள் மற்றும் திருக்குறளை வந்து ஆங்கிலத்தில் உள்ள மின் புத்தகம், உலகத்தில் உள்ள அனைத்து செய்தித்தாள்களும் இதில் லிங்க் பண்ணியிருக்கு, ஐஏஎஸ் மெட்டீரியல்ஸு, யூஜிசி மெட்டீரியல்ஸு, நிறைய இலவச இ ஜேர்னல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சஞ்சைகள், சில முக்கியமான எம்ஹெச்ஆர்டி இணையதளங்கள், நியூசிலாந்தில் இருக்கக்கூடிய மின் நூலகம், தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தொலைபேசி எண்களோட முகவரி, என்பிடிஎல் என்று சொல்லக்கூடிய டாக்டர் செந்தில்குமார் அவரின் இணைய தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளதால் சிறிது நேரத்தின் நிகழ்ச்சி தொடரும். சார் இப்போ ஓகேவா சார்? சார் தெரியுது சார், கேக்குதா? கேக்குது சார். ஓகே 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 மேம். இணைய நூலகம் ஆரம்பிப்பதற்காக சில முக்கிய இணையதளங்களை நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. நிறைய இருக்கு, அப் டு 15 ஜிபி வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுப்பாங்க. wix.com, ola.com, webnote, blocker, இது எல்லாமே 15 ஜிபிக்கு மேல சில இணையதளம் இருக்கின்ற தகவல்கள் எல்லாம் 15 ஜிபிக்குள்ள உங்களால ஸ்டோர் பண்ணி வைக்க சைட் கொஞ்சம் எளிதா இருக்கும். ஏன்னா நீங்க எல்லாருமே ஏற்கனவே ஜிமெயில் வச்சிருக்கிறதுனால இது உங்களுக்கு இப்போ வந்து எடுத்துக்கடா கூகுள் சைட்டே நம்ம பார்க்கலாம். இது எல்லாமே நாங்கள் ரெடி பண்ண இணையதளம் தான். இப்போ என்னோட கல்லூரிக்கு வந்து பிகேதாஸ் நாலேஜ் ஃபோர்ட் என்ற இணையதளம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே லைப்ரரி ஐஐடி மட்டும் ஒரு ஓப்பன் ரிசோர்ஸுக்காக அதில் லிங்க் கொடுத்து வச்சுருக்கேன். என்ஹெச்எம் ரைட்டர் என்று வந்து தமிழோட தமிழ் டைப்பிங்க்காக ஒரு டூல் அது. HTML கோடிங் எப்படி பண்ணலான்ட்டு ஒரு சின்ன W3 ஸ்கூல்ஸ் பற்றி ஒரு சின்ன ஒரு 5 மினிட்ஸ் பேசுவோம். நம்ம எப்படி இப்போ சைட் எப்படி ரெடி பண்ணுறது மட்டும் பார்க்கலாம். கூகுளில் ஏற்கனவே நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க, அதில் சைட் கூகுள் போயிட்டீங்கன்னா
site.google.com அதுல போகணும். அதுல வந்து அதுல ஏற்கனவே உங்களுக்கு நிறைய தீம்ஸ் கொடுத்திருப்பாங்க, நிறைய தீம்ஸ் கொடுத்திருப்பாங்க. உங்களுக்கு பிடிச்சமான தீம்ஸ் எல்லாம் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். வித்தின் 10 மினிட்ஸ்ல நீங்க ஒரு இணையதளத்தை துவங்கிடலாம். அது மட்டும் இல்லாம உலகத்துல எந்த இடத்துல இருந்தாலும் இந்த நீங்க இந்த இணையத்தை வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு, லைப்ரரியன் என்ற இணையதளம் வந்து ஒரு 5 மினிட்ஸ்ல நான் இப்ப உருவாக்க போறேன். இதுக்காக சில டூல் வந்து இருக்கு, அதை உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ HTML பத்தி பார்க்கும்போது இந்த W3 ஸ்கூல் போனீங்கன்னா நிறைய டூல் சொல்லி கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஸ்க்ரோலிங் பண்றது, அப்புறம் வந்து மேலையும் கீழே இந்த மாதிரி போயிட்டு வர்றதுக்கு சில டூல்ஸ் எல்லாம் இருக்கு. அதுக்கு என்ன சொல்லலாம், மார்க்யூன்னு சொல்லுவாங்க. மார்க்யூன் இருக்கு, இதை வந்து இப்படி காப்பி பண்ணிக்கணும். W3 ஸ்கூல் போயிட்டு மார்க்கிங் இந்த டியூட்டோரியல் போனீங்கன்னா இது உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த டூலை காப்பி பண்ணிட்டு இதுல எம்பட் அப்படின்ற இடத்துல இந்த டூலை பேஸ்ட் பண்ணிட்டு இதுல வந்து நீங்க வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். வெல்கம் டு தமிழ்நாடு லைப்ரரியன். கொடுத்த உடனே அடுத்த நிமிஷத்திலேயே இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதை நீங்க எப்ப பப்ளிஷ் பண்றீங்களோ அடுத்த நிமிஷம் வந்து இணையதளத்தில் வர ரெடி ஆகிரும். அது இது நம்ம எந்த இடத்துல வச்சுக்கலாமா, மூவ் பண்ணி வச்சுக்கலாமா, வச்சுக்கலாம். தமிழ்நாடு லைப்ரரியன்.com இது ஒரு டூலு. நெக்ஸ்ட் NHM ரைட்டர்னு ஒன்று தமிழில் டைப் பண்ணுறது பார்க்க போகிறோம். கூகுளில் NHM ரைட்டர் இதை டவுன்லோட் பண்ணி நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. தமிழ்னு எந்த லாங்குவேஜ்னு கேட்கும், தமிழ்னு கிளிக் பண்ணி இது பண்ணிக்கலாம். இந்த இதில் NHM ரைட்டரில் என்ன ஒரு ஸ்பெஷல்னா, இதுக்கு தனியாக நீங்கள் ஃபாண்ட் எதுவும் போட தேவையில்லை. எல்லா ஃபாண்ட்லையும் அட்ஜஸ்ட் ஆகிக்கும் அது. இப்போ நான் அந்த இணையதளத்திலே நான் வந்து இன்னொரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணி Alt+2 ப்ரெஸ் பண்ணிக்கணும். தமிழில் மாறுறதுக்காக நம்ம Alt+2 ப்ரெஸ் பண்ணால் தமிழில் மாறிடும். இப்போ நான் டைப் பண்ணுறேன். நீங்கள் போக போக அம்மான்னு டைப் பண்ணால் AMMA அம்மான்னு டைப் பண்ணால் அது அம்மான்னு மாறிக்கும். அந்த மாதிரி ஒரு எளிதான டூல் இது. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் போக போக நீங்கள் நிறைய தமிழ்லேயே வெப்சைட் ரெடி பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறவங்க இந்த டூல் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா பப்ளிஷ் உடனே ஆயிரும். வெப்சைட் அட்ரஸ் கேட்கும். தமிழ் இதில் கொடுக்க முடியாது, இங்கிலீஷ் தான். தமிழ்நாடுன்னு கொடுத்துக்குங்க. ஏற்கனவே யார் தமிழ்நாடுங்கிற பேர் வந்து வேற ஏற்கனவே வச்சுருக்காங்க. தமிழ்நாடு லைப்ரரிங்கிற பேர் வந்து இல்லை, புதுசாக நம்ம பண்ணுறோம். இப்போ நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சிஸ்டத்தில் கூட இது ஓப்பன் ஆகும். இப்போ நான் பப்ளிஷ் பண்ணிட்டேன். இதே மாதிரி தான் நம்ம எல்லா சைட்டையும் பண்ண போகிறோம். இது நீங்கள் வெளியில் போனீங்கன்னா தமிழ்நாடு போகிறேன்.
தமிழ்நாடு லைப்ரரியன்ஸ் டாட் காம் எல்லா இடத்துலயும் ஓபன் ஆகும். இதே மாதிரி எங்கச்சம் ரைட்டர் பார்த்துட்டோம், HTML கோடிங் பார்த்துட்டீங்க, அதே மாதிரி W3 ஸ்கூல் பார்த்தாச்சு. ஓகே, இப்போ வெப்சைட் வந்து ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம என்னென்ன இதில் கண்டென்ட்டுக்குள்ளே போடலாம் அப்படின்ட்டு பார்க்கும்போது, ஒரு லைப்ரரி எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ஜேர்னல்ஸ் ஆர்டிக்கல்னு சொல்லக்கூடிய டைரக்டர் ஓப்பன் அக்சஸ் ஜேர்னல் தோஜிங்கிற உங்களுக்கு தெரியும். இது இந்த நான் சொல்கிற விஷயம் எல்லாமே சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேர்த்துக்கு தெரியாதவங்க யூஸ் பண்ணிக்கிங்க, தெரிஞ்சவங்க இந்த லிங்க்கெல்லாம் கொஞ்சம் வரும், அதெல்லாம் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓப்பன் அக்சஸ் ஜேர்னல்ஸ் டாட் காம்ங்கிற வெப்சைட்டில் வந்து நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி இந்த நம்ம இதில் அப்டேட் பண்ணி இந்த லிங்க்கை வேணால் நம்ம டைப் கொடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி கோர் லாங்குவேஜ் கலெக்ஷன், ரிசர்ச் பேப்பர்ஸு, எல்சிஆர் வந்து 7 lakhs, 20 lakhsன்னு சொல்லுவாங்க, ஆனால் அதுலேயே ஓப்பன் அக்சஸ் ஜேர்னல்ஸ் நிறையா இருக்குது. இந்த லிங்க்கெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்சிஆர் ஓப்பன் அக்சஸ் ஜேர்னல்ஸ்னு போட்டிங்கன்னா வரும். JSTOR ஓப்பன் அக்சஸ் ஜேர்னல், என்விரான்மெண்டல் ஜேர்னலை பற்றி நிறைய ஜேர்னல்ஸ் அதில் ஆர்டிகல்ஸ் இருக்குது. ஸ்ப்ரிங்கரும் அதே மாதிரி ஓப்பன் இருக்குது. அமௌண்ட் இல்லாமல் ஓப்பன் அக்சஸ் மெட்டீரியல்ஸ் நிறைய அந்த வெப்சைட்ல இருக்கு. இதெல்லாம் எடுத்து நீங்க லிங்க் பண்ணி ஒரு லிங்க் எப்படி கொடுக்குற மட்டும் அதையும் பார்த்துக்கலாம். ஒரே லிங்க் எடுத்து நான் பண்ணி காமிக்கிறேன். ஸ்பிங்கருங்க இடத்த வந்து செலக்ட் பண்ணிட்டு இங்க மேல இன்செர்ட் லிங்க்ன்னு இருக்கும், அதுல வந்து அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்க லிங்க் ரெடி ஆயிரும். இப்போ பப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா இந்த லிங்க் வந்து டைரெக்டாக அந்த ஸ்பிங்கருக்குள்ளே போயிடும். இது மாதிரி நம்ம வச்சுக்கலாம், ஏன்னா இது வந்து காப்பிரைட் மெட்டீரியல்ஸ் கிடையாது, அது எல்லாமே நம்ம வந்து ஓப்பன் அக்சஸ்ன்னு அவங்களே கொடுத்ததுனால எந்த ஒரு ப்ராப்ளமும் இதில் வராது, நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்க்கும்போது அதே மாதிரி ஓப்பன் புக்ஸு, PDF புக்ஸு, அப்புறம் இந்த லைவ் புக்ஸு, அது எல்லாமே OER மெட்டீரியல்ஸ் புக்கு, புக்ஸு, விக்கி புக்ஸு என்ன சொல்லக்கூடிய அனைத்து இபுக்ஸும் இதே மாதிரி லிங்க் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாமே நம்ம ஸ்டூடெண்ட், நம்ம மேக்ஸிமம் நம்ம இன்ஜினியரிங் புக்ஸ், நம்ம இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸு, ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு மேக்ஸிமம் அவங்க தேடுற புக் எல்லாமே இதில் இருக்கும். இந்த புக்ஸ் எல்லாமே நம்ம OER மெட்டீரியல்ஸ்னு சொல்லக்கூடிய காப்பிரைட் மெட்டீரியல்ஸ் இல்லாத புக்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ப்ராப்ளமும் யாரும் கேஸ் போட மாட்டாங்க, எந்த பிரச்சனையும் வராது, ஏன்னா அவங்களே ஓப்பன் அக்சன்ஸ் கொடுத்ததுனால நம்ம வந்து இந்த புக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், வெப்சைட் லிங்க்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்மள்கிட்ட நிறைய ஃபோட்டோஸ், இமேஜஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. சிஸ்டத்தில் வந்து ஸ்டோர் பண்ணலாம், ஆனால் நம்ம வந்து கேட்குறப்ப நம்ம நேம், அந்த நேம் அடித்த பிறகு என்ன நேம் அடிக்கிறோமோ அது வந்து சீக்கிரமாக நமக்கு கிடைக்கக்கூடிய சில வெப்சைட்லாம் இருக்குது. நம்ம இப்போ ஒரு ஃபோட்டோ சேவ் பண்ணுறோம், சேவ் பண்ணும்போதே தமிழ்நாடு லைப்ரரியன்ஸ்ன்னு சேவ் பண்ணும்போது அந்த தமிழ்நாடு லைப்ரரியன்ஸ் டைப் பண்ணாலே இந்த ரிசோர்ஸ் எல்லாமே சீக்கிரமாக அது வெளியில் எடுத்துக்கணும் நமக்கு வந்து கொடுக்கும். 105 ஃப்ரீ ஸ்டாக் ஃபோட்டோ, ஆர்ட் இமேஜ் ஃபோட்டோ, அது மாதிரி ஓப்பன் வீடியோஸு, இந்த வீடியோஸ் எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணுற வெப்சைட்டில் வந்து நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறைய வெப்சைட் இருக்குது, அதெல்லாம் நம்ம தேட தேட நமக்கு நீங்கள் பழக பழக உங்களுக்கு எல்லாமே அது கிடைக்கும். ஓப்பன் ஸ்கோர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நிறைய இணையவழி கோர்ஸ் இருக்குது, அது எல்லாமே படிக்கலாம். MIT நடத்தக்கூடிய, MIT EDU நடத்தக்கூடிய கோர்ஸ் வந்து படிக்கலாம். இது எல்லாமே நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து, மாணவர்களுக்கு வந்து இந்த லிங்க் எல்லாம் கொடுத்து அவங்கள படிக்கிறதுக்காக ஒரு மோட்டிவேஷன் நம்ம பண்ணலாம். ஓப்பன் கோர்ஸ் லைப்ரரி இருக்கு, OER கோர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கான் அகாடமின்னு இருக்கு, நிறைய கோர்ஸ் இருக்கு. இதெல்லாமே சர்டிஃபிகேட் கோர்ஸ், சிலது அமௌண்ட் கலெக்ட் பண்றாங்க, சிலது எக்ஸாமுக்கு அமௌண்ட் மட்டும் கலெக்ட் பண்றாங்க. அதே மாதிரி ரெப்பாசிட்டின்னு சொல்லக்கூடிய OER மெட்டீரியல், ஓப்பன் எஜுகேஷன், இது எல்லாமே நம்ம வந்து தனியாக எடுத்து நம்ம இணையதளத்தில் வந்து லிங்க் கொடுத்துக்கலாம். ஃப்ளோரிடாஸோட ஆரஞ்ச் க்ரோன்னு ஒரு வெப்சைட் இருக்குது, டிஜிட்டல் காமன் நெட்ஒர்க்னு சொல்லக்கூடிய ரெப்பாசிட்டி, ஓப்பன் அக்சஸ் ரெப்பாஸ்டரிஸ், இது எல்லாமே இருக்குது. இதில் வந்து அவங்கள்ட்ட அங்கே உள்ள லைப்ரரிட்ட வந்து நம்ம டைப் வச்சு பேசிக்கலாம். ஆஸ்கே லைப்ரரின் என்று சொல்லக்கூடிய ஒரு பேஜ் இருக்கு அங்கே, அதில் வந்து நம்ம எல்லாமே அவங்கள்ட்ட ஏதாவது டவுட்னா கேட்டுக்கலாம், மெட்டீரியல்ஸ் கேட்டு வாங்கிக்கலாம். அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதில் எல்லாம் இருக்குது. அடிக்கடி பார்க்கும்போது நான் அடிக்கடி நான் என்னோட டவுட்டெல்லாம் சிங்கப்பூர் நேஷனல் லைப்ரரியில் அடிக்கடி கேட்டுக்குவேன். அந்த மாதிரி நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து இருக்குது. Web 2.0 சொல்லக்கூடிய இது எல்லாமே நம்ம லிங்க் பண்ணுறதுக்காக இந்த இணையதளம் எல்லாமே நமக்கு இருக்குது. ஏ நம்பர் ஆஃப் Web 2.0 சர்வீசஸ் அண்ட் சைட் ஹேவ் அப்பியர்ட் இன் ரீசன்ட் இயர்ஸ். சம் பாப்புலர் சர்வீஸ் ஆர் யூடியூப், ஃபேஸ்புக், மை ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா. த டேர்ம் Web 2.0 வாஸ் காயின் டிஃபைன் அண்ட் எமர்ஜிங் பேட்டர்ன் ஆஃப் நியூ யூசர் ஆஃப் த வெப் அண்ட் அப்ரோச்சஸ் டு த வெப் டெவலப்மெண்ட் ரேதர் தன் எ ஃபார்மல் அப்கிரேட் ஆஃப் வெப் டெக்னாலஜி as the 2.0 version number may appear insignificant. இதே மாதிரி இது வந்து அவர் டெஃபினேஷன் அவர் சொன்னது,
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் நாலேஜ் வேர்ல்ட் பாசி ரெப்பாசி எல்லாமே நம்ம இதில் எடுத்துக்கலாம். இதில் சில தீசிஸ்லாம் இருக்கும், அதையும் எடுத்துக்கலாம். மற்றவங்க பண்ண தீசிஸ் எல்லாமே இதில் வந்து அவங்க காப்பி பண்ணி போட்டிருக்காங்க. அதே மாதிரி மெட்டீரியல்ஸ் போட்டிருக்காங்க. எம்பிஏ மாதிரி போஸ்ட் கிராஜுவேட் உள்ள பிஹெச்டி இது மெட்டீரியல்ஸ் போட்டிருக்காங்க, ப்ராஜெக்ட் போட்டிருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட நியூஸ் லெட்டர்ஸு அந்த மாதிரி நிறைய போட்டிருக்காங்க. அதையெல்லாம் நம்ம மாடலுக்கு எடுத்துக்கலாம். நம்மளோட ஸ்டூடெண்ட்டுக்கும் அதே மாதிரி வந்து நிறையா இது பண்ணி வைக்கலாம். இந்த கோவிட் சுச்சுவேஷனில் நம்ம எங்கச்சாடி வந்து ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணாங்க, நேஷனல் ரெப்பாசிட்ரி ஆஃப் ஓப்பன் எஜுகேஷன் ரிசோர்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட்டு. இதில் நிறைய இ ரிசோர்ஸ் இருக்குது. உங்கள் வீட்டிலேருந்தே நீங்கள் லேர்ன் பண்ணுறக்காக இந்த வெப்சைட் வந்து அவங்க பண்ணாங்க. அதே மாதிரி இ பாடசாலை இது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அடிக்கடி வந்து நம்ம பிளஸ் டூ கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் இந்த வெப்சைட் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இதை வச்சு டீச் பண்ணுறாங்க. இது மாதிரி நிறைய அவங்க இந்த மாதிரி வெப்சைட்ஸும் இதையும் லிங்க் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி ஸ்வயம் கோர்ஸ் இருக்கு, அது லேர்ன் பண்றதுக்காக அதையும் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்வயம் பிரபான்னு ஒரு அது அதோட வெப்சைட் தான் இதுவும், அது கவர்மெண்ட் லிங்க் பண்ணி வச்சுக்கலாம். நீங்க இது சேனல்ஸ் இருக்கு நிறையா, தூர்தர்ஷன் உள்ள நிறைய சேனல்ஸ் வந்து இது லிங்க் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே பாட சம்பந்தமான சேனல்ஸ் தான், அது எல்லாமே நம்ம படிச்சுக்கலாம். இன்ஃபிளிப்நெட் இ பாடசாலையோட வெப்சைட் வந்து லிங்க் பண்ணிக்கலாம். இதுல நிறைய தீசிஸும் இருக்கும். அப்புறம் என்லிஸ்ட்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபார்ம் 12B வாங்கியிருந்தீங்கன்னா, நம்ம 12 காலேஜ் வந்து 12F ஒரு இது இருக்கு, அது வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 5990 தான். அது இல்லாமல் 12F இல்லாமல் டைரெக்டாக போய் காலேஜில் வாங்கினீங்கன்னா இன்ஃபிளிப்நெட்டில் என்லிஸ்ட் வந்து 30,000 சம்திங் பிளஸ் ஜிஎஸ்டி வரும். அதனால உங்கள் காலேஜில் 12F இருக்கிற காலேஜுங்க வந்து ஈஸியாக அதை சீக்கிரம் வாங்க. ரொம்ப கம்மியான காஸ்ட்ல வந்து அவங்க வந்து ஒரு ஓப்பன் ரிசோர்ஸ் இல்லாமல் அவங்களே சில பேமெண்ட்லாம் கொடுத்து எஸ்கோலாம் வச்சுருக்காங்க. நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து வெளியில் நம்ம அதிகமான ரேட் உள்ள மெட்டீரியல்ஸ் எல்லாமே இந்த என்லிஸ்டில் வந்து நிறைய கம்மியாக கிடைக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து காலேஜில் சொல்லி நீங்கள் வாங்கி வச்சுட்டு நம்ம வெப்சைட்டில் லிங்க் பண்ணி வச்சுக்கலாம். அதே என்பிடிஎல்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த என்பிடிஎல் கோர்ஸ் எல்லாமே நிறைய வீடியோஸ் இருக்குது. அதோட பிளக்கின்ஸ் எல்லாமே எடுத்து நம்ம இப்படியே வச்சுக்கலாம். அவங்க ஒரு கோடிங் கொடுப்பாங்க, அந்த கோடிங் எடுத்து நம்ம வெப்சைட்டில் போட்டால் அந்த வீடியோ ஃபுல்லாக அப்படியே நமக்கு ரன் ஆகும். அந்த மாதிரி என்பிடிஎல் கோர்ஸ் வீடியோஸும் இருக்குது, அதையும் நம்ம லேர்ன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஏற்கனவே டிஜிட்டல் லைப்ரரி ஆஃப் இந்தியா வந்து இப்போ ஒரு 3 இயர்ஸ் ஆச்சு இதை ஸ்டார்ட் பண்ணி. இதில் வந்து 7 கோடி புக்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க, நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குன்றாங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் இது ஆரம்பிக்கணும்னா நமக்கு வந்து காலேஜுக்குள்ளே வந்து ஒரு ரீடர்ஸ் கிளப்பு வந்து ஸ்டார்ட் பண்ணணும், ஆக்டிவிட்டீஸ் கிளப்பு ஸ்டார்ட் பண்ணால் தான் இது நமக்கு வந்து நமக்கு சர்டிஃபிகேட் நமக்கு கொடுப்பாங்க. 1 இயருக்கு உள்ள சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. நேஷனல் டிஜிட்டல் லைப்ரரி ஆஃப் இந்தியா, அதில் நம்ம ஃப்ரெண்டு தான் விக்னேஷ் சொர்ணபொக்கன், அவர் வந்து விருதுநகர்க்கார். அவர் தான் இந்த இதில் நமக்கு சீஃப் ஸ்ட்ராட்டஜிக் ஆஃபீஸராக இருக்கார் சவுத்தில். அவர்கிட்ட நீங்கள் வந்து ஒரு மெயில் அனுப்பி கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன எப்படி வந்து கிளப் ஸ்டார்ட் பண்ணலாம், எந்த மாதிரி வந்து நீங்கள் ரீடர்ஸ் கிளப் ஆக்டிவிட்டீஸ்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இன்ஜினியரிங் காலேஜில் உள்ள ஸ்டாஃபுக்கு எல்லாமே இது இப்போ தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும், எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ நிறைய ப்ரோக்ராம் பண்ணுறாங்க, என்டிஎல் கிளப்னு சொல்லுவாங்க, நிறையா பண்ணுறாங்க. இந்திரான் சொல்ல எம்படர் சிஸ்டம், இன்ஜினியரிங் ஃபுல்லாகவே இன்ஜினியரிங் பற்றி உள்ள எல்லா ரிசோர்ஸ், ஐசிடி மெத்தட்ஸ், ப்ரோக்ராமு, எஜுகேஷன் மெத்தட்ஸ் எல்லாமே இந்த யாந்திராவில் இருக்கும். அதை நம்ம லிங்க் பண்ணி வச்சுக்கலாம். ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் உள்ள ஒரு வழிகாட்டியாக அந்த இணையதளம் இருக்கும். என்னென்ன ஓப்பன் சாஃப்ட்வேர் இருக்கோ அது எல்லாமே நம்ம இன்ஜினியரிங் இருந்தாலும் சரி, மற்ற ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எஜுகேஷன் சம்மந்தமான ஓப்பன் சோர்ஸ் மெட்டீரியல்ஸு, சாஃப்ட்வேரு, இது எல்லாமே ஒரு வழி. இதை நம்ம சர்ச் பண்ணும்போது இதில் நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து நம்ம இணையதளம் நீங்கள் ரெடி பண்ணுறப்ப இதில் அந்த லிங்க்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஸ்போக்கன் டுட்டோரியல் இதுவும் ஓப்பன் சோர்ஸ் மாதிரி தான். வீடியோ டுட்டோரியல்ஸு எல்லாமே இருக்கும். இந்த என்பிடியில் பண்ணுற மோக் இன்ஸ்பெக்ஷனு, ரிசர்ச் அவார்டு, அந்த மாதிரி நிறைய அவார்ட்ஸ் சம்மந்தமானது. அப்புறம் என்னென்ன எம்ஓயு போட்டிருக்காங்க நம்ம எம்கச்சாடி கவர்மெண்ட்டு, அது மாதிரி நிறைய ரிசோர்ஸ் வந்து இதில் இருக்குது. நம்ம டெஸ்டிங் சாஃப்ட்வேர் ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று ரெடி பண்ணி டெஸ்டிங் கூட நம்ம இதில் இவங்கள்ட்ட அப்ரோச் பண்ணால் நம்ம டெஸ்டிங் அவங்க பண்ணி தருவாங்க. அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி லிங்க் பண்ணி வச்சுக்கலாம். இது விர்ச்சுவல் லேபுன்னு சொல்லுவாங்க, இதுவும் ஐசிடி சம்மந்தமானது தான். ஒரு புது லேபு நீங்கள் உருவாக்கணும், அதனால இவங்கள்ட்ட அப்ரூவல் கொடுத்து இவங்க ஒரு வழிகாட்டி நெறிமுறை ஒன்று தருவாங்க. அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து என்னென்ன எந்த மாதிரி கெமிஸ்ட்ரி அந்த எதாக இருந்தாலும் எந்த சப்ஜெக்ட்டுக்கு இருந்தாலும் அவங்க ஒவ்வொரு ஸ்டாஃபும் நம்மளோட
ப்ராஜெக்டை வந்து நம்ம அவங்க அனலைஸ் பண்ணி நமக்கு வந்து ஒரு இது தருவாங்க, நமக்கு அப்ரூவல் தருவாங்க. இது ஞான சிஎஸ்சின்னு சொல்லுவாங்க. இது வந்து சிபிஎஸ்சி கோர்ஸு, சிபிசிஎஸ் கோர்ஸ், அது மாதிரி நேஷனல் டிஜிட்டல் ரெபாசிட்டரி தான் இதுவும். இதில் நிறையா உங்களுக்கு வந்து தீசிஸ் இருக்கும், மற்ற யூனிவர்சிட்டியோட தீசிஸ் லிங்க் இதில் இருக்கும், நிறையா ரிசோர்ஸ் இருக்கும். இது எல்லாமே நீங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நம்ம நீங்கள் லிங்க் பண்ணி வச்சு நம்ம நீங்கள் ஒரு செஷன் மாதிரி எடுத்து அவங்களுக்கு எல்லாமே நீங்கள் இதை சொல்லி வச்சுக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான், வித்யா மந்திரா இன்ஃபிலிப்டோட ஒரு டைஅப்பு தான் இதுவும். இது சோசியல் சயின்ஸு, இஞ்சி ஆர்ட்ஸ், ஆர்ட்ஸ் அண்ட் டெக்னாலஜி, மெடிக்கல் ஹெல்த் சயின்ஸு, அக்ரிகல்ச்சர் சயின்ஸு, அதனோட எல்லா இதுவும் உங்கள் கண்டென்ட்டையும் நீங்கள் இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் இதில் இருக்குது. அப்புறம் நீங்கள் எதாவது ஃபீட்பேக் சொன்னீங்கன்னா அதை மாற்றி அவங்க கொடுப்பாங்க. அவங்க வந்து நோட்ஸ் கொடுப்பாங்க, லெக்சர்ஸ் கொடுப்பாங்க, இபுக் நிறைய இருக்குது இதில். இதை நீங்கள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சாக்ஸ் கார்டுங்க ஹையர் எஜுகேஷனோட வெப்சைட் தான் இதுவும், எம்ஹெச்ஆர்டியோடது தான் இதுவும். அவங்க வந்து நிறைய ஐஏஎம்ல மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்டுக்காக இது வந்து அவங்க டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஹையர் எஜுகேஷன் சொன்னது ஸ்வயம் கோர்ஸ் உள்ளதுக்கு அதுக்குள்ள மெட்டீரியல்ஸு அது எல்லாமே இதுலேயும் இருக்குது, இதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓப்பன் ஜேர்னல் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய ஹெல்த்து எஜுகேஷன் உள்ள ஜேர்னலு, மெடிசன் சம்மந்தமானது, இது சவுத் ஆஃப்ரிக்காவோட நம்ம என்னென்ன டைப் வச்சுருக்கோம், ஜேர்னல்ஸ் என்னென்ன ஆர்டிகல்ஸ் இருக்குது, அது மாதிரி இப்போ கோவிட்ல வந்து மெடிசன்லாம் பண்ணுறாங்களா, அது எந்த மாதிரி வழிகாட்டு முறையெல்லாம் வந்து எப்படி வந்து யார் யார்கிட்ட அப்ரோச் பண்ணியிருக்காங்க, அது மாதிரி நிறைய ஓப்பன் ஜேர்னல்ஸ் சிஸ்டத்தை வந்து இதில் நம்ம இது பண்ணியிருக்காங்க. இது நிறைய மெடிக்கல் சயின்ஸ் யூனிவர்சிட்டியோட சவுதி அரேபியா அந்த மாதிரி நிறைய அவங்களோட யூனிவர்சிட்டியும் நம்ம யூனிவர்சிட்டியும் கலந்து பேசிக்கிற மாதிரி நிறைய ரிசோர்ஸ் வந்து இதில் டைப் வச்சுருக்காங்க. இதெல்லாம் மெடிக்கல் காலேஜில் உள்ள லைப்ரரிஸ் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ரெடி பண்ண மாதிரி ஒரு வெப்சைட் வந்து நம்ம எல்லாம் பண்ணியிருக்கோம்ல, இவங்களெல்லாம் பார்த்து தான் நம்ம பண்ணுறோம். என்ஐடிக்கேன்னு சூரத் கங்காவில் வந்து இவர் பண்ணி வச்சிருக்காரு, டிஜிட்டல் இன்ஸ்டியூஷனல் டிஜிட்டல் ரெபாசிட்டரின்னு அவங்க பண்ணி வச்சிருக்காங்க. அவங்களோட ஃபேக்கல்ட்டி பப்ளிகேஷன் எல்லாமே அதில் அப்லோட் பண்ணி வச்சிருக்காங்க டிஸ்பேஸ் மூலமாக. அவங்களோட தீசிஸ், இப்போ 225 தீசிஸ் இருக்குது, தீசிஸ் அண்ட் டிசர்டேஷன் வச்சுருக்காங்க. அதில் வந்து ஆத்தர் வைஸாக அவங்க செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க பக்கத்தில், அப்புறம் இயர் வைஸாக வச்சுருக்காங்க. அந்த என்ஐடிக்கு அவங்க அந்த யூனிவர்சிட்டியில் என்னென்ன ரிசோர்ஸ் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே அதில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. இது வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து லைப்ரரியில் தான் அதை அப்டேட் பண்ணுவார். அந்த மாதிரி இதே மாதிரி நம்மலாம் நிறைய பண்ணணும். லெக்சர் கேப்டியன் ஹாஸ்டிங் ஹோஸ்டிங் ஒரு சொல்யூஷனுக்கு இது கீநோட் அட்ரஸு, பிபிடிஸு, நிறைய பெரிய பெரிய ஆளுங்களோட பிபிடிஸு, டேட்டா மேனேஜ்மெண்ட்டு, அவங்களோட பிபிடிஸ் அந்த மாதிரி வந்து டிஜிட்டல் டெக்னாலஜி அண்ட் அகடமிக் லைப்ரரிஸ்னு நம்ம கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இது ஒரு வெப்சைட்டு. இது ஒரு கான்ஃபரன்ஸ் மூணு நடத்திருக்காங்க, அதில் நிறைய மெட்டீரியல்ஸ் போட்டிருக்காங்க. வந்த பேப்பரை வந்து அப்படியே கன்வெர்ட் பண்ணி அது நிறைய மெட்டீரியல்ஸ் போட்டிருக்காங்க. லேட்டஸ்ட்டு உள்ள லைப்ரரி ரிசோர்ஸ் எல்லாமே இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். இது ஏற்கனவே சொன்ன மாதிரி இபுக்ஸ் எல்லாமே, விக்கி புக்ஸ் உங்களுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் நிறைய இபுக்ஸ் இருக்குது. அது நம்ம சர்ச் பண்ணி என்னென்ன நமக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம், அதை வந்து நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒவ்வொரையும் லிங்க் பண்ண வேணாம், விக்கி புக்ஸையும் டோட்டலாக லிங்க் பண்ணாலே போதும், அது வந்து நமக்கு நம்ம வந்து அக்சஸ் பண்ண நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அக்சஸ் பண்ணிக்குவாங்க. இதுவும் விக்கி புக்ஸ் தான். இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் சோர்ஸ் இந்த ஒரு யூஆர்எல் கொடுப்பாங்க, கண்டென்ட் சிசி கண்டென்ட் ஒன்று, கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ்னு ஒன்று கொடுப்பாங்க. அதெல்லாம் நம்ம போட்டுட்டா நமக்கு வந்து எந்த காப்பிரைட்டு பற்றியும் நமக்கு எந்த இதுவும் வராது, ஏன்னா அவங்களே ஆத்தரைஸ் பண்ணி கொடுக்கறதுனால நமக்கு அந்த காப்பிரைட் ப்ராப்ளம்லாம் எதுவும் வராது. இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன என்னோட நம்ம நாங்கள் பண்ணியிருக்கிற வெப்சைட் மட்டும் ஒரு சின்ன இது காமிச்சிட்றேன் உங்களுக்கு என்னென்ன பண்ணலான்ட்டு. 2009 நாங்கள் ஆரம்பித்த வெப்சைட்டு. நான் சொன்ன மாதிரி திருக்குறள் போட்டிருக்கேன், இன்ஜினியரிங்கோட டேட்டாபேஸு நான் இதில் லிங்க் பண்ணியிருக்கேன், அப்புறம் உங்களோட இங்கிலீஷ் நாலேஜ் ஸ்கில் எந்த அளவுக்கு இருக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அதை நான் லிங்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் நிறைய இபுக், நான் சொன்ன மாதிரி நிறைய சைட் இபுக்கு சொல்லியிருந்தேன்ல, அதெல்லாம் லிங்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் வேர்ல்டில் உள்ள எல்லா நியூஸ் பேப்பரும் இதில் படிக்கலான்னு ஒரு லிங்க் சொல்லியிருந்தேன், அதை உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஆன்லைன் நியூஸ் பேப்பர் .com இருக்கு ஒரு வெப்சைட்டு, அதில் நீங்கள் வேர்ல்டில் உள்ள எல்லா நியூஸ் பேப்பரையும் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏசியாவில் வந்து நம்ம இப்போ தெரிஞ்ச நியூஸ் பேப்பருக்குனால நம்ம இந்தியாவில் பார்க்கலாம்.
நம்ம இந்தியாவில் உள்ள நியூஸ் பேப்பர் பார்க்கலாம். இது எல்லாமே இந்தியாவில் உள்ள நியூஸ் பேப்பர் தான். தமிழ் நியூஸ் பேப்பர் தனித்தனியாக இருக்குது, எல்லா நியூஸ் பேப்பரையும் பார்க்கலாம். தினமலர், தினகரன், தினமணி எல்லாமே வருதா, எல்லாம் பார்த்துக்கலாம். இதில் எல்லாமே அதே மாதிரி லிங்க் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு ஒரு பங்களாதேஷ் ஏதாவது ஒன்று பார்ப்போம். தாகாவில் உள்ள ஆல் டைம் நியூஸ்னு ஒரு பேப்பர் இருக்கு, அதை நம்ம பார்க்குறோம். அதில் அதுக்கப்புறம் இ பேப்பர் போனால் இ பேப்பர் பார்த்துக்கலாம். இது எல்லாமே தாகாவில் உள்ள பேப்பர்ஸ் எல்லாமே, அதுலேயும் நம்ம ஆள் வராரு. ஓகே, அதே மாதிரி வேர்ல்டு இ லைப்ரரி இருக்குது, ஃப்ரீ இ ஜேர்னல்ஸ் சொன்னல, அப்போ மாதிரி இந்திய அடிப்படை சட்டத்தோட பிடிஎஃப் புக்கு இருக்குது. இப்போ நான் மார்னிங் காமிச்ச, இப்போ கொஞ்சம் முன்னாடி காமிச்ச அம்மா லைப்ரரியோட லிங்க்கு, கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் ஃபார்மு, இதெல்லாம் எங்கள் ஸ்டூடெண்ட் அடிக்கடி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அப்புறம் ஸ்டடி ஸ்மார்ட்டருங்கிற ஒரு ஒரு கோர்ஸ் பற்றி ஒரு அவங்களோட கொஸ்டின் ஆன்சர்லாம் கேட்பாங்க, அதுக்கு நம்ம ஸ்டூடெண்ட் ஆன்சர் பண்ணால் இந்த மாதிரி மார்க்ஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆகும். அப்புறம் டிஜிட்டல் லைப்ரரி சாஃப்ட்வேர், என்னென்ன சாஃப்ட்வேர் இருக்குது, அப்புறம் டெலிஃபோன் டைரக்டரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, அப்புறம் என்பிடிஎலோட வீடியோஸு, அப்புறம் முக்கியமான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே. எனக்கு வந்து நான் அப்போ யூஸ் பண்ணப்போ எனக்கு 30 GB கொடுத்தாங்க, இப்போ ரீசெண்டாக 15 GB தான் ஆக்கிட்டாங்க. எனக்கு 30 GB ஃபுல் ஆயிடுச்சு, நான் எல்லாம் பண்ணதுனால ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு ஓப்பன் பண்ணீங்கன்னா 15 GB தான் கொடுப்பாங்க, 15 GB மட்டும் தான் கொடுப்பாங்க. ஒரு ஒரு பிடிஎஃப் எப்படி நம்ம ரெடி பண்ணலாம், அப்புறம் வேர்டு எக்ஸலோட ஃபார்முலா, அப்புறம் பப்ளிகேஷன்லாம், என்னோட பப்ளிகேஷனு அதெல்லாம் இருக்குது. பப்ளிக் ரிசர்ச் எப்படி ஒரு ஆர்டிக்கல் வந்து பப்ளிஷ் பண்ணலாம், அப்புறம் ப்ரொஃபஸர் டிஸ்பேட் எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம், என்னென்ன யூஸ்ஃபுல்லான வெப்சைட் இருக்குது, புக் அண்ட் செல் அண்ட் பை அண்ட் செல் பண்ணலாம், நேஷனல் லைப்ரரி வெப்சைட்டோட லிங்க் இருக்குது. இது வந்து நம்ம ஏற்கனவே நாங்கள் இன்னொரு காலேஜில் ஒர்க் பண்ண எஸ்இஎஸ் லைப்ரரி, அதோட லிங்க் இருக்குதுல. இது ஒரு ppworks.com, இதுலேயும் நம்ம நிறைய வெப்சைட் பண்ணலாம். எஸ்இஎஸ் ஏற்கனவே நான் பண்ண மாதிரி ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணேன், அந்த காலேஜோட செட்டப் இது, அந்த காலேஜில் உள்ள டெல்நெட் சர்டிஃபிகேட்டு. அப்புறம் இந்த வெப்சைட்டை எனக்கு வந்து நான் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தமிழ் ஹிந்துலேருந்து ஒரு பேட்டி எடுத்தாங்க, 15/6/2016 அன்னைக்கு ஒரு பேட்டி எடுத்தாங்க. அதில் வந்த இந்த வெப்சைட்டை பற்றி வந்தது தான் இது ஃபுல்லாகவே. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் எல்லாமே. லைப்ரரியோட அசோசியேஷன் மெம்பர்ஷிப் வச்சுருந்தோம், அதோட லிங்க் இதில் கொடுத்துருந்தேன். பிரிட்டிஷ் கவுன்சில் மெம்பர்ஷிப் வச்சுருந்தோம், கொடுத்துருந்தேன். அப்புறம் பெரிய பெரிய ஆட்டோகிராஃப், இதெல்லாம் ஒரு ஒரு ஃபன்னாக இருந்தாலும் இருக்கும், ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பெரிய லிஜெண்ட்ஸு, அவங்களோட அப்துல் கலாம் அந்த மாதிரி ஆளுங்களோட ஆட்டோகிராஃப் எல்லாமே நான் இதில் ஷேர் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா கையில் கலெக்ஷன் தந்தால் தான் நம்ம போய் அவங்கள்ட்ட பசங்கள்கிட்ட பேச முடியும், அதுக்காக நான் இதெல்லாம் பண்ணி வச்சுருந்தேன். இதெல்லாம் ரேர் கேஷன், அமிதாப் பச்சனோட சைனு, சிக்னேச்சரு, அந்த மாதிரி முக்கியமானவங்களோட சிக்னேச்சர் எல்லாமே இதில் வச்சுருந்தேன், அந்த லிங்க் பண்ணி வச்சுருந்தேன். அதே மாதிரி என்னோட சர்டிஃபிகேட்டு, அப்புறம் வந்து சர்டிஃபிகேட் எப்படி ஒரு சிலதெல்லாம் அப்ளை பண்ணலாம், கொஸ்டின் பேங்க்கு, அன்யூனிவர்சிட்டியோட கொஸ்டின் பேங்க் எல்லாமே ஸ்கேன் பண்ணி இதில் வச்சுருக்கேன். அப்புறம் யூஜிசி எக்ஸாம் மெட்டீரியல், லைப்ரரி சயின்ஸோட யூஜிசி மெட்டீரியல்ஸ் வச்சுருக்கேன். அப்புறம் ஐஐடி ஓப்பன் அக்சஸ்ஸு, அது மாதிரி நிறையா வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் நம்மளை பற்றி உள்ள இதெல்லாம் நம்ம இதில் அப்படியே அட்டாச் பண்ணிக்கலாம். இது எல்லாமே 15 GB எனக்கு எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு, 30 GB ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் ரீசெண்டாக வந்தீங்கன்னா 15 GB தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. மாறிது, இப்போ ஃபைனலாக கன்க்ளூஷன் போயிடலாம். ஒரு இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ண பிறகு உங்களை மாணவர்களை வந்து ஒரு இதாக பார்ப்பாங்க, நம்ம லைவ் நூலகத்துக்கு வர்றதுக்காக அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அது இல்லாமல் ஒரு சிறிய செய்தி உங்களை ஒரு மிகப்பெரிய மாற்றமாக்கும், உங்களுடைய கற்பிக்கும் மாற்றல் வந்து பலம் பெறும், உங்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு நல்லுறவு வந்து மிக அதிக அளவில் இருக்கும், வாழ்க்கை முழுவதும் கற்கணும் என்ற கற்கணும் என்ற ஒரு தூண்டுகோல் வந்து உங்களுக்கு இருக்கும், உலகத்தில் உள்ள அனைத்து நூலகங்களுக்கான தொடர்பை நாம் உண்டாக்கிக்கலாம், நூலகங்களுக்கான தொடர்பை உண்டாக்கிக்கலாம், இன்டர் லைப்ரரி லோன் என்று சொல்லக்கூடிய, டெல்நெட் என்று சொல்லக்கூடிய அவங்களோட அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதே மாதிரி நம்மளும் இந்த மாதிரி நிறையா வெப்சைட் மூலம் நம்மளும் அவங்கள காண்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம்,
உங்களோட யோசனை வந்து ஒரு பெரிய அளவில் பிரபஞ்ச அளவில் வந்து விரிவாக்கத்துக்கான ஒரு முன்னோடியாக இது வந்து உங்களுக்கு அமையும். உங்களோட நவீன கற்பிக்கும் மாற்றல் வந்து உங்களுக்கு நீங்களே நீங்கள் பார்க்கலாம். இன்னும் கொஞ்ச நாளில் வந்து இதெல்லாம் பண்ண உங்களுக்கு நிறைய விஷயம் வந்து இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக உங்களுக்கு எதான் ஷேர் ஆகும். கற்றலுக்கு எல்லைன்னு சொல்லக்கூடிய கற்றலுக்கு எல்லை வந்து இனிமேல் நமக்கு எப்போவுமே கற்றலுக்கு எல்லை கிடையாது. இது மூலம் நீங்கள் இன்னும் நிறைய லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கலாம். The presentation has been prepared using the different இது யாருமே நான் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு வேணும்னா நான் உங்களுக்கு மெயில் பண்ணுறேன். என்னோட மெயில் ஐடிக்கு நீங்கள் ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு மெயில் பண்ணுறேன். இல்லைனா நம்ம வெப்சைட்டில் நான் இதே மாதிரி லிங்க் பண்ணி விட்டுறேன். ஐ தேங்க் டு இந்த டாக்டர் ஆர் கோதண்டராமன் ஃபார் காலேஜ் ஆர்ட்ஸ் காலேஜ் நந்தனம் சென்னை தமிழ்நாடு லைப்ரரியன்ஸ் டாட் காம் அண்ட் டாக்டர் கே மாலதி லைப்ரரியன் ஸ்ரீ கன்னியா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சென் காலேஜ் ஆர்கனிக் செக்ரட்டரி தமிழ்நாடு லைப்ரரியன்ஸ். அப்புறம் நிறைய எனக்கு ரிசோர்ஸ் கொடுத்தவர் நம்ம என்ஐடி நேஷனல் இன்ஸ்டிட் ஆஃப் டெக்னாலஜியோட அசிஸ்டன்ட் லைப்ரரியன் இரானா ஷட்டங்கிறது, அவர் மங்களூரில் இருக்காரு. நிறைய எனக்கு ரிசோர்ஸ் நிறையா கொடுத்தாரு. அவரை வந்து நான் ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பேன். ஏதாவது ஒன்று வேறு ஏதாவது என்ன பண்ணலாம்னு கேட்டு நாங்கள் ரெண்டு பேரும் நிறைய டிஸ்கஸ் பண்ணிக்குவோம். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, நம்மளோட காலேஜுக்கெல்லாம் நிறையா அவர் இது பண்ணியிருக்காரு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் என்னோட மின்னஞ்சலுக்கு கொடுங்க. டாக்டர் செந்தில் phd@gmail.com என்னோட நம்பருக்கும் நீங்கள் கூப்பிடலாம். வேற நம்ம வந்து ஒரு அப்ராட்லாம் என்ன பண்ணுவாங்க, லைப்ரரியன்லாம் வந்து இன்ஃபர்மேஷன் சயின்டிஸ்ட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம வந்து மற்றவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சயின்டிஸ்டாக நம்ம வந்து வளம் வரலாம். உங்களுக்கு ஏதாவது க்வெஸ்சன் இருந்தாலும் சாட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். வேற இருந்தாலும் கேளுங்க. தேங்க்யூ ஃபார் கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சார். என்னோட மெயில் சாட் பாக்ஸ்லையும் உங்களுக்கு அடிக்கிறேன். ஏதாவது டவுட்னா நீங்கள் வந்து கூப்பிடுங்க. அவங்க ஷேர் திஸ் டீடைல்ஸ் இன் திஸ் மெயில் ஐடி சார்னு சொல்லிட்டு மீனாம்பிகை எஸ்டிசி @gmail உங்களுக்கு நீங்கள் போட்டிங்களா உங்கள் மெயில்? ஒன்றும் பிரச்சனை இல்லை, இனிமேல் போட்டேன். ஒரு மெயில் மட்டும் பண்ணுங்க, நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் அனுப்பி வைக்கிறேன். இன்ன நிறைய ரிசோர்ஸ் இருக்கு, நம்ம நிறைய லேர்ன் பண்ணனும் சார். உங்களுக்கு இனிமே தொல்ல அதிகம், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு அதான் மேடம் வேணும். நான் தொல்ல பண்றேன் சார். நம்மளோட knowledge கண்டிப்பா அவ்வளவுதான். நம்மளோட என்ன knowledge நம்ம நிறைய இருக்கும். எல்லாம் புரிஞ்சதா மேடம்? நல்லா இருந்துச்சா? ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்தது, இன்ட்ரெஸ்டாவும் இருந்தது. நான் டிஜிட்டல் லைப்ரரின்னு இந்த மாதிரி கொஞ்சம் கலெக்ஷன் பண்ணி எங்க காலேஜ் வெப்சைட்ல வச்சிருக்கேன். எனக்கு பெருசா ஐடியா இல்ல, நான் எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப நான் உங்களை தொல்ல பண்ணனா நானும் இந்த மாதிரி பண்ணிடலாம். கொஞ்சம் கிரியேட்டிவா யோசிச்சோம்னா இன்னும் ரொம்ப நல்லா நிறைய பண்ண முடியும். அதுக்கு ஒரு சப்போர்ட்டும் நீங்க கிடைச்சிட்டீங்க, கண்டிப்பா நான் எங்க காலேஜ்க்கு இதை பண்ணிருக்கேன். சார் கோதண்டராமன் சார், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? உங்களுக்கு வந்து தனியா கூப்பிட்டு மத்தவங்க தொல்ல பண்ணா அதிகமா பண்ணுவோம் சார். சரிங்க சார், சரிங்க சார், ஓகே சார். நிறைய இருக்கு சார், நம்மளே நானே இன்னும் கொஞ்சம் தான் லேர்ன் பண்ணியிருக்கேன். இதுல நிறைய இருக்கு சார், இன்னும் எக்கச்சக்கமா இருக்கு. அவங்க எல்லாம் 24/7 சில லைப்ரரிஸும் வச்சிருக்காங்க சார். சிங்கப்பூர் நேஷனல் லைப்ரரி எல்லாம் நிறைய இடத்துல வச்சிருக்காங்க. ஆமா, கற்றது கைமண் அளவு தானே சார். ஆமா ஆமா, கண்டிப்பா நம்ம படிப்போம், இன்னும் படிச்சுட்டே இருக்கலாம். அப்பதான் மத்தவங்க நம்மள பார்த்து படிப்பாங்க. ஆமா ஆமா, லைப்ரரியன்ஸ் நிறைய படிச்சாதான் மத்தவங்க நிறைய படிப்பாங்க. சார் முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாமா, நீங்க சாட்ட கேளுங்க. கோதண்டராமன் சாட்ட. நன்றி இறைவனுக்கு என்னுடைய முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இணைய வழியில் 33வது இணைய வழி கருத்தரங்கத்தை மிக சிறப்பாக நடத்தி கொடுத்ததற்காக இறைவனுக்கு என்னுடைய முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது சிறப்பு விருந்தினர் மிக அவசியமான இந்த கொரோனா காலத்தில் நமக்கு மிக மிக அவசியமான ஒரு தகவலை கொடுத்திருக்கிறார்.
இன்னும் போக போக கண்டிப்பா இதுதான் எல்லாருக்குமே தேவைப்படும். பிசிக்கலா புக்கோ இல்ல பிசிக்கல் லைப்ரரியோ தேவைப்படுமான்றது டவுட் தான். இன்னும் காலம் போக போக நமக்கு வெப்சைட் தான் தேவைப்படும். அந்த வெப்சைட்ல புக்ஸோ அதோட இன்ஃபர்மேஷனோ ரொம்ப ரொம்ப அவசியம். இது எல்லாருமே தேடுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா எல்கேஜி யூகேஜி படிக்கிற பசங்க கூட மொபைல்ல ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்றாங்க. அம்மா அப்பா வந்து மொபைல் பார்க்க கூடாதுன்னு புடுங்கி வச்சாங்க, இப்ப அவங்களே மொபைல கொடுத்து ஒழுங்கா கிளாஸ் அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்மளுடைய நிலைமை இப்படி மாறிடுச்சு. அதனால வெப்சைட் நமக்கு ரொம்ப அவசியம். அதுவும் லைப்ரரியன்ஸ்க்காக, லைப்ரரிக்காக ஒரு வெப்சைட் கண்டிப்பா எல்லாருமே அவங்க அவங்க லைப்ரரிக்கு கிரியேட் பண்ணா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். நமது சிறப்பு விருந்தினருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய கடின உழைப்பு இதுல தெரியுது. அவர் எவ்வளவு நாள் செஞ்ச முயற்சியும் ஆராய்ச்சியும் இதுல வெளிப்படுது. மிக்க நன்றி. இது பலருக்கு உதவியா இருக்கும்னு நான் நம்புறேன். இதை பார்வையாளர்களா இருக்கிறோம் அத்தனை பேருடைய சார்பில் நான் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது இந்த தமிழ்நாடு நூலகர் தமிழ்நாடு லைப்ரரியன்ஸ் .com-இன் நிறுவன தலைவர் டாக்டர் கோதண்டராமன் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you, ma'am. I never come.